தற்போதைய அண்மைச்செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கும் தேர்தல் பத்திர திட்டத்திற்கு எதிரான வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மைச்செய்தி மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாக திட்டம் இருப்பதாக உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய அண்மைச்செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் என்னென்ன விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்காங்க? அரசியல் கட்சிகள் தேர்தல் பத்திரம் திட்டம் மூலம் நன்கொடை வசூலிக்கும் திட்டமானது அமலில் இருக்கிறது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு விசாரித்து வந்த நிலையில் தற்பொழுது அதில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 5 நீதிபதிகளும் ஒன்றாக சேர்ந்து ஒருமித்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதில் அரசிடம் கேள்வி கேட்கும் உரிமை நாட்டு மக்களுக்கு உள்ளது என பல தீர்ப்புகள் மூலம் நீதிமன்றங்கள் கூறியுள்ளதாகவும், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அம்சமே அதுதான், இவ்வாறான விவரங்களும் தேவைப்படுகிறது, குறிப்பாக இந்த நீதிமன்றம் சமூக கலாச்சார அரசியல் மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் பற்றிய தகவல் அறியும் உரிமையை அங்கீகரித்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்கள் இது 19(1)(1) மீறும் வகையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்ச கட்டுப்பாடுகள் கொண்ட சோதனை திருப்திகரமாக இல்லை என்றும், கருப்பு பணம் உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்த அந்த நோக்கத்தை அடைய தேர்தல் பத்திரங்களை தவிர வேறு வழிகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மின்னணு பரிமாற்றம் மற்றும் தேர்தல் அறக்கட்டளைகள் மூலம் பங்களிப்பு மற்ற கட்டுப்படுத்த வழிமுறைகள் ஆகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தேர்தல் பத்திரம் கருப்பு பணத்தை தடுப்பது என்பதற்கான அடிப்படை அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தேர்தல் பத்திரங்கள் குறித்து விவரங்களை வழங்காமல் இருப்பதற்கான உரிய காரணங்கள் தெரிவிக்கப்படவில்லை என்றும், தேர்தல் பத்திரங்கள் நன்கொடையாக வழங்குபவர்கள் எந்த கட்சிக்கு வழங்குகிறார்களோ அவர்களது கட்சி நிலைப்பாடு விவரங்கள் வெளிப்படையாக தெரியும், அதே நேரத்தில் இந்த தகவல்களை பாதுகாக்க வேண்டியதும் அவசியமாகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த தேர்தல் பத்திர திட்டம் என்பது அரசியல் சாசனத்திற்கு விரோதமாக இருப்பதால் கூறி அந்த தேர்தல் பத்திர திட்டத்தை ரத்து செய்வதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அரசியல் கட்சிகளுக்கு நிதி உதவி வழங்குவதை வெளிப்படையாக தெரிவிப்பதன் மூலம் ஊழலை கட்டுப்படுத்த முடியும் என்ற நோக்கத்தில் அரசியல் கட்சிகள் தங்களது தேர்தல் நிதி உதவிகளை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தற்போதைய விதிமுறைகளின் கீழ் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் பத்திர முறை சட்டவிரோதமாக உள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது அரசியல் சாசனத்திற்கு இது எதிரானது என்று தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தேர்தல் பத்திர இந்த திட்ட நடைமுறை ரத்து செய்யப்படுவதாகவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒருமித்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இதன் மூலம் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதி பெறப்படுவது தற்பொழுது ரத்து செய்யப்பட்டு அது அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறுவது சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் மதியழகன், கருப்பு பணத்தை கட்டுப்படுத்த தேர்தல் பத்திரம் தவிர வேறு வழிகள் உள்ளதாக உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள் மேலும் குறிப்பிடப்பட்டிருக்கு? இந்த விவரங்கள், அதாவது வேறு வழிகள் இருக்கிறது என்றுதான் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது என்ன வழிமுறை, அதற்கான என்ன ஆலோசனைகளை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்பது விரிவான அந்த உத்தரவை பார்த்த பின்பே தெரியும். தற்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த உத்தரவின் அடிப்படையில் இது கருப்பு பணத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வழிகள் அல்ல, வேறு வழிகள் இருக்கின்றன என்று மட்டும்தான் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் என்பது தற்பொழுதைய விதிமுறைகளின் கீழ் இந்த தேர்தல் பத்திரம் மூலம் நிதி வசூலிப்பது என்பது அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என்பதால் இந்த திட்டம் ரத்து செய்யப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வெளிப்படைத்தன்மை இல்லை, பொதுமக்கள் அந்த விவரங்களை தெரிந்து கொள்வதற்கான வசதிகள் இல்லை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கருத்துக்களை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இதற்கு மாற்றாக நீதிபதிகள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை அந்த தீர்ப்பினுடைய முழுமையான உத்தரவு அதை பார்த்த பின்பே தெரியவரும். ஷாம் மதியழகன், தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு எதிரானது தேர்தல் பத்திரங்கள் திட்டம் எனவும் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தேர்தல் பத்திரங்கள் மூலமா அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறுவது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது எனவும் உச்சநீதிமன்றம் தங்களுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் இது பற்றிய கூடுதல் விவரங்கள் மதியழகன்.
இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தீர்ப்பில் நீதிபதிகள் பல்வேறு சட்டங்களை குறிப்பிட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், தகவல் தொழில்நுட்ப திருத்த சட்டம் மற்றும் தகவல் அறியும் உரிமை சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்டங்களை சுட்டிக்காட்டி அதற்கெல்லாம் எதிராக தற்பொழுது இந்த தேர்தல் பத்திர திட்டம் நடைமுறையில் இருக்கிறது என்றுதான் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 29 உட்பிரிவு 1 மற்றும் உட்பிரிவு சி திருத்தம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்ட திருத்தம் ஆகியவை அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் என்பது அரசியல் அமைப்பிற்கே முற்றிலும் புறம்பானது, முரணானது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல தகவல் அறியும் உரிமை சட்டம் அதன் அடிப்படையில் பார்த்தால் தகவல்கள் வெளிப்படையாக அந்த தேர்தல் பத்திரங்களில் தெரிவிக்கப்படாத நிலையில் தேர்தல் பத்திரங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் அரசியல் சாசன பிரிவு 19 உட்பிரிவு 1 உட்பிரிவு ஏ ஆகியவற்றை மீறும் வகையில் இருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரிவு, அதே போல மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு, அதே போல தகவல் தொழில்நுட்ப சட்ட திருத்தம் ஆகியவற்றை மீறும் வகையில் இந்த தேர்தல் பத்திரம் திட்டம் இருப்பதாகத்தான் கூறி, எனவே இந்த திட்டம் என்பது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தேர்தல் பத்திரங்கள் வழங்குவதை வங்கிகள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. ஒவ்வொரு தேர்தல் என்று வரும் பொழுதும் வங்கிகள் வாயிலாக இந்த தேர்தல் பத்திரங்கள் அறிவிப்பு வெளியிடப்படும். அதற்கு ஏற்றாறு போலத்தான் அந்த நன்கொடைகள் எல்லாம் பெறப்படும். பெரும்பாலும் அந்த நன்கொடைகளினுடைய விவரங்கள் பொதுவாக தெரிவிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் அதற்கென சட்டம் இவ்வாறு இருப்பதாக தொடர்ந்து மத்திய அரசு தெரிவித்து வந்த நிலையில் தகவல் தொழில்நுட்ப சட்டம், தகவல் அறியும் உரிமை சட்டம், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இந்த 3 சட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் ஆகியவை அரசியல் சாசனத்திற்கு எதிரானது, இதில் முற்றிலுமாக வெளிப்படைத்தன்மை இல்லை, அதே வேளையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு முரணாகவும் இருக்கிறது என்று கூறிதான் தற்பொழுது இந்த திட்டத்தை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதோடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் தீர்ப்பளித்திருக்கிறது. மதியழகன், தேர்தல் பத்திரங்கள் மூலமா அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறுவது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என நீதிமன்றம் தெரிவித்திருக்கு. அதே போல தேர்தல் பத்திர திட்டத்திற்காக கம்பெனிகள் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டது செல்லாது எனவும் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது பற்றிய கூடுதல் விவரங்கள். அதாவது இந்த சட்டம் என்பது பல்வேறு சட்டங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் தான் இந்த தேர்தல் பத்திர சட்டமானது இயற்றப்பட்டது. அந்த வகையில் தான் இந்த இதற்காக இயற்றப்பட்ட ஒவ்வொரு சட்டமும் சரி அல்லது திருத்தப்பட்ட சட்டங்களும் சரி செல்லாது என்று ஒவ்வொன்றாக நீதிபதிகள் தங்களது தீர்ப்பினை அளித்து வருகிறார்கள். அந்த வகையில் எந்தெந்த சட்டங்கள் எல்லாம் இதற்காக திருத்தப்பட்டதோ அதிலெல்லாம் இருக்கக்கூடிய குறைகள் என்ன, அது எவ்வாறு பிழை என்று நீதிபதிகள் நீதிமன்றம் ஒவ்வொன்றாக தெரிவித்து வருகிறது. தற்பொழுது வந்திருக்கக்கூடிய மற்றொரு தகவலின் அடிப்படையில் மார்ச் 6 தேர்தல் பத்திரம் மூலம் வழங்கப்பட்டுள்ள அனைத்து பங்களிப்புகளின் விவரங்களையும் தேர்தல் ஆணையத்திற்கு வழங்க வேண்டும் என்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கு நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தேர்தல் பத்திரம் மூலம் வழங்கப்பட்டுள்ள அனைத்து பங்களிப்புகளும் மார்ச் 6 தேர்தல் ஆணையத்திற்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அவ்வாறு பெறப்பட்ட விவரங்களை மார்ச் 13 அனைத்து விவரங்களும் தேர்தல் ஆணையம் தனது இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் 2 முக்கியமான உத்தரவுகளை தற்பொழுது பிறப்பித்திருக்கிறது. 1, எவ்வளவு பெறப்பட்டது என்ற விவரங்களை மார்ச் 6 தேர்தல் ஆணையத்திற்கு வழங்க வேண்டும் என்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கும், அதே போல அவ்வாறு பெறப்படும் விவரங்களை மார்ச் 13 அந்த விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கும் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மேலும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் வரம்பற்ற பங்களிப்புகளை வழங்க அனுமதிப்பது தன்னிச்சையானது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் கம்பெனிகள் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. அதைதான் தற்பொழுது கார்ப்பரேட் நிறுவனங்கள் வரம்பற்ற பங்களிப்புகளை வழங்க அனுமதிப்பது தன்னிச்சையானது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் ஆணையத்தின் இந்த தேர்தல் பத்திரம் திட்டம் வருவதற்கு முன்பாக பல்வேறு கட்சிகளுக்கும் பல்வேறு நிறுவனங்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இருந்தெல்லாம்
தொகையானது வழங்கப்படும். அது எதுவுமே முறையாக வெளியில் சொல்லப்படாததாக இருக்கும். ஆனால் இந்த தேர்தல் பத்திரம் சட்டம் வந்த பின்பு இதன் அடிப்படையில் அந்த கட்சிகளுக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் நிதி வழங்கி வந்தன. ஆனால் அது எவ்வளவு வழங்கப்பட்டது என்ற விவரங்கள் வெளியிடப்படாமல் இருந்த நிலையில்தான் தற்பொழுது அந்த விவரங்களை எல்லாம் தேர்தலான இணையதளத்தில் அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று தற்பொழுது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மதியழகன், அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் யாரிடம் எவ்வளவு நன்கொடை பெறுகிறார்கள் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.